தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்ஸு. இதில் ஒவ்வொரு நாளும் புது புது அறிவியல் தகவல் போடுறோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தலையில் பேன் வரும் பார்த்தீங்களா, இந்த பேன் வந்து ஆங்கிலத்தில் லைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பேன் வந்து அதிகமாக அவங்களுக்கு பொடுகு தொல்லை பேன் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி நம்ம உடனே நேச்சுரலாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த நம்ம வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல வந்து உங்களுக்கு தலையில் வந்து அதிகமாக பேன் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் செய்யாதீங்க, நான் சொல்கிறத மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த தலைமுடியை ஃபஸ்ட்டு வந்து சீப்னால நல்லா சீவி விட்டுருங்க. சீவி விட்டுட்டு நல்லா சீத்தாப்பழம் தெரியுமா உங்களுக்கு, சீத்தாப்பழம் வந்து அது ஆங்கிலத்தில் அனோனாஸ் கோமாசா அப்படின்வாங்க. இந்த சீத்தாப்பழத்தில் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இந்த சீத்தாப்பழத்தை நம்ம என்ன பண்ணணும்னா பழமாக பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கினோன்னா இதை உடைச்சோம்னா உள்ளே வந்து கருப்பு கலரில் சீட்ஸ் நிறையா இருக்கும், கருப்பு கருப்பு கருப்பாக சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா அந்த தண்ணியில் அரைக்க அரைக்க என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அந்த இதில் இது வரும், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி பால் கலரில் வரும். ஸோ அதை எடுத்து டைரெக்டாக உங்கள் முடியில் அப்ளை பண்ணிடுங்க. ஏன் நான் வந்து இந்த சீத்தாப்பழம் விதையை வந்து முடியில் நல்லா அப்ளை பண்ண சொல்கிறேன்னா அந்த சீத்தாப்பழ விதையில் வந்து அசிட்டோஜெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இந்த அசிட்டோஜெனின் கெமிக்கல் காம்பவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு முடியில் உள்ள பேன்களை கொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இதை போட்டோடனே முடி வந்து குழுகுலாக இருக்கும், ஆனால் கண் வந்து லைட்டாக எரிச்சலாக இருக்கும். அதனால் கண்ணை நல்லா மூடிக்கோங்க. மூடிட்டு நீங்கள் வந்து இந்த சீத்தாப்பழ விதையை நல்லா அரைச்சி தலையில் அப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் அப்படியே நீங்கள் வந்து உட்காந்துருங்க. உட்காந்துருந்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேன் எல்லாமே கீழே இறங்கி வரும். ஒரு 10 காமன் நேரம் கழித்து தலையை வந்து நல்லா பேன் சீப்பு வச்சு நல்லா சீவி விடுங்க. அப்படி சீவி விட்டின்னு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேன்லாம் வந்து செத்து அப்படியே கீழே விழுகும் சரிங்களா. ஸோ அதனால் சீத்தாப்பழ விதையை நல்லா அரைச்சி தலையில் அப்புங்க. அப்படி சீவில் சீப்பில் நல்லா கீழே இழுத்து விடுங்க. கீழே இழுத்து விட்டிங்கன்னா அது எல்லாமே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷாம்பு போட்டு முடியை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேன் எல்லாமே செத்து போயிடும் சரிங்களா. அதனால் இனிமேல் உங்களுக்கு பேன் இருக்குது, தலையில் பொடு இருக்குது, இந்த பிரச்சனையை பற்றி கவலையே படாதீங்க. சீத்தாப்பழத்தை வாங்க, அந்த பழத்தை உடச்சி அதை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை வந்து நல்லா அரைச்சி மிக்சியில் வச்சு அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அந்த ஷாம்பு மாதிரி தேய்ச்சிருங்க. அதில் தான் அசிட்டோஜெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் பர்டிகுலர் கெமிக்கல் காம்பவுண்டு தான் அந்த பேன் லைஸ்ன்னு சொல்லக்கூடிய பேன்களை வந்து பேன் பொடுகு இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது சரிங்களா. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.